அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ரகசியம் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, பஞ்சாட்சர ரகசியம். இந்த ரகசியத்தில் நான் எழுதின ஒரு அதான் வெளித்தேடலில் எழுதின ஒரு பொருள் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நான் எப்படி மேலே வந்து இதில் பேர் எழுதியிருக்கேன் பாருங்கள், மேலே பேர் எழுதியிருக்கேண்ணா, அந்த பாருங்கள் பேர் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, மேலே பேர் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நமசிவாய சிவை நம நமசிவாய வய நமசி மசிவாயன யனமசிவா அப்படின்னு கீழே வெளித்தட்டில் எழுதியிருக்கேன். கீழே வந்து நம்ம என்ன காரியத்துக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இப்படி தான் எழுதணும். கொஞ்சம் மேலே எழுதியிருக்கு, நல்லா தெரியுதா உங்களுக்கு? இப்படி தான் நம்ம காரியம் எழுதணும். இந்த வீடியோவில் போட்டிருக்க மாதிரி தான் சிம்பிளாக எழுதணும். அதாவது தகடு இவ்வளோ பெருசு தான், நான் ஜூம் பண்ணி கட்டினா உங்களுக்கு அப்படி தெரியுது. நல்லா பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்க பேர் போட்டிருக்கேன். இதுதான் இந்த ரகசிய எழுதுமுறை. இந்த வீடியோவில் பார்க்குறது தான் நான் முன்னாடியே போட்ட மந்திர பதிவோட செயல்முறை. அதாவது நான் வெள்ளித்தகடியில் ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட ஒரு சின்ன வழிமுறை. அதில் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சிவாய நம வசி நம சிவாய வயநமசி மசிவாயன சிவ எனமசிவா, இப்படி தான் நம்ம எழுதணும். அதாவது தகடு வந்து இது வந்து மூணுக்கு மூணு வாங்கலாம் அல்லது ஆறுக்கு ஆறு வாங்கலாம். வாங்கி எழுதி மேலே ஒரு பேர் போட்டிருக்கு. அதாவது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர், அஞ்சு பேருக்கான பேர் போட்டிருக்கு. மேலே கீழே வந்து காரியம் எழுதியிருக்கேன். அதாவது ஏவல் பிள்ளி சூனியங்கள் தீ சக்திகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு விலகி போகணும் அப்படின்னு, இனிமேல் யார் எது செஞ்சாலும் குடும்பத்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழே வந்து எழுதியிருக்கேன். இந்த வழிமுறை கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோதான் வழிமுறை. இது இப்படிலாம் எழுதி வச்சுக்கணும். இது யார்கிட்டையும் போய் எதையும் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளே சிம்பிளாக போட்டு யோசிச்சுக்க வேண்டியதான். அந்த கட்டத்தில் மொத்தம் அஞ்சு எழுத்துக்களை அடங்குற மாதிரி ஒரு பெட்டி அமைச்சுக்கணும். அந்த பெட்டியை கோடுகளை வரைஞ்சி கரெக்டாக எழுது, அது அதுக்குள்ளே அந்த பேர் அடங்குற மாதிரி சிறு 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 எழுத்தை எழுதி இந்த வழிமுறை செஞ்சு நமக்கு நாமே பாதுகாப்பாக இருந்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
கட்டாயம் படையல் அவசியம். படையல் வந்து அவல் பொரியல வச்சிடணும். ஒரு சிக்கன் சில்லி ஒரு 100 கிராம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஒரு வாழை வாங்கிட்டு வாழை ஒரு சிக்கன் சில்லி 100 வச்சுருங்க. அவல் பொரியல வச்சுருங்க. சூடம்பத்தி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு விளக்கு எரியணும். அதாவது கிழக்கு முகமாக விளக்கு எரியணும். நம்ம வடக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு நமக்கு முன்னாடியே ஒரு தட்டில் இந்த தகட்டை வச்சு தகட்டில் வச்ச தாம்பத்தட்டில் தகட்டை வச்சாலும் சரி, அங்கே தகட்டை எடுத்து நீங்கள் வெள்ளித்தட்டை எடுத்து கையில் வச்சுட்டாலும் சரி, சொல்லிக்கிட்டு சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் 5000 முறை சொல்லணும். நீங்கள் ஒரே நாள் 5000 முறை சொன்னாலும் சரி, அதாவது இந்த முன்னாடி சொல்லியிருந்த மந்திர சாபம் நிறுத்தி உடல் சாபம் நிறுத்தி செஞ்சுக்கிட்டு எந்திர சுத்தி செஞ்சுக்கிட்டு எந்திர சாபம் நிறுத்தி செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு எந்திரத்துக்கு பிரதான பிரதிஷ்டை மந்திரம் சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த தகட்டை எழுதிட்டு சிவய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரே நாள் நீங்கள் 5000 முறை சொன்னாலும் சரி தான், இல்லை 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1008 1008 அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் 5 நாளைக்கு சொன்னாலும் சரி தான், இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு 500 சொல்லி நீங்கள் 10 நாள் செஞ்சாலும் சரி தான், அது செய்கிறவங்களோட சூழ்நிலையை பொறுத்து. அதனால் இது கட்டாயம் எல்லாருக்கும் பயிருங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். இந்த தீய சக்திகள் பேய் பிளஸ் பிள்ளை சூழ்நிலை ஏவல்கள் இந்த மை மாந்திரி ஏவல்கள் அதெல்லாம் ஒரு ஒரு ஒன்று கூட நம்ம இது நம் பக்கத்தில் வராது. நான் சொன்ன பஞ்சாட்சி வழிமுறை செஞ்சால் அனைவரும் நன்றி வணக்கம். வெள்ளித்தேடை வாங்கிட்டு வந்து முதல் சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி முறையை ஃபஸ்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் வெள்ளித்தட்டத்தை பக்கத்தில் தனியாக வச்சுட்டு உடல் சாபனை ஊற்றி சொல்லிவிட்டு மந்திர சாபனை ஊற்றி சொல்லிவிட்டு அதுக்கு அதன் பிறகு எந்திர சாபனை ஊற்றி அதன் எந்திர சாபனை ஊற்றி பண்ணிவிட்டு அதாவது எந்திர சாபனை ஊற்றி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திர சுத்தி செய்கிறோம் இல்லையா, எந்திர சுத்தி செஞ்சு அந்த எந்திர சுத்தி செஞ்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நம்ம என்னென்ன எழுதணுமோ சிவ பஞ்சாயத்து கட்டங்களை வரைஞ்சி நம்ம என்னென்ன தேவையோ எல்லா காரியங்களையும் எழுதி வச்சுட்டு அதன் பிறகு எந்திரத்துக்கு சாபனை ஊற்றி பண்ணணும். அதன் பிறகு பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்லணும். அதாவது எந்திர சாபனை ஊற்றியும் சரி எந்திரத்துக்கு உயிர் கொடுக்குற பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்கிறதும் சரி எந்திரம் எழுதுனதுக்கு பிறகு தான் செய்யணும். எந்திரம் எழுதிட்டு சாபன ஊற்றி மந்திரம் சொல்லணும். அதன் பிறகு பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொன்னால் தான் உயிர் உண்டாகும். அதுக்கப்புறம்தான் நீங்கள் சிவநாம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். டவுட்னா ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்குங்க.